சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். மேலும் இவ்விழாவை காண வந்திருக்கும் ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், மேலும் இசை விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும், இவ் நிகழ்ச்சிகளை ஜி டிவி தொலைக்காட்சியில் காண்பவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் திருவையாறு, அது சொல்லும் போதே உங்களுக்கு அதில் உள்ள இந்த நிகழ்ச்சிக்குள்ள அத்தனை விஷயங்களும் அதில் அடங்கி உள்ளது. திரு ராம் அண்ட் லக்ஷ்மண் சகோதரர்களே, மிக நன்றாக நான் அறிவேன். கலைக்காக எந்த ஒரு லாபமும் நோக்கமின்றி அவர்கள் உடல் பொருள் ஆவி எல்லாமே கலைதான். ஆரம்ப காலங்கள் முதல் கொண்டு எப்படி ஒரு உத்வேகத்துடனும் எப்படி ஒரு ஆர்வத்துடன் இருந்தார்களோ அதே ஆர்வத்துடன் இன்றும் இருக்கிறார்கள். ஸோ அதுதான் அவர்களுடைய வெற்றி. இந்த வெற்றி மேலும் பல ஆண்டுகள் பல்லாண்டுகள் தொடர்ந்து நடைபெற அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. உங்களோட பேரரவும் ஸோ உங்களுடைய முழு ஒத்துழைப்பும், ரசிகர்களாய உங்களுடைய அரவணைப்பும் எப்பொழுதும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கலை ஓவியம் பற்றி பேசினா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் தன்னுடைய பிஸ்னஸ் அவசர ஒதுக்கிட்டு பேசுவார் அவர். அது வந்து அதுதான் ரிலாக்ஸேஷன், அது இல்லைன்னா மனுஷனே கிடையாது அப்படின்வார். அந்த அளவுக்கு அதற்கும் நேரம் ஒதுக்கி இங்குள்ள மேடையில் உள்ள ஒவ்வொருவருடைய புள்ளி கௌரவத்தையும் அவர் தன் மூளைக்குள் வைத்திருக்கிறார். அது எப்படி என்று தெரியவில்லை. நாம் ஏதாவது ஒரு பெயரை இந்தியாவில் தமிழகத்தில் எந்த மூலையில் உள்ள ஒரு பெயரை சொன்னாலும் அவரை பற்றி விவரம் தெரிந்து வைத்திருக்கின்றார். அது எப்படி என்று ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த விழாவிற்கு நீங்கள் வருகை தந்தது, இந்த விழா மேடை பெருமை பெறுகிறது. சென்னையில் திருவிழா விழாக்கோள் பெருமை பெறுகிறது. உங்களுடைய சரவணா ஸ்டோர்ஸ் நிர்வாகம் எதிர்காலத்தில் அமெரிக்கர்கள் அல்ல, இங்கிலாந்துக்காரர்கள் அல்ல, ஆஸ்திரேலியாக்காரர்கள் அல்ல, எல்லாம் எப்படி மெக்டோனல்ஸ் கேஎஃப்சி எல்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறதோ அதே போல் உங்கள் நிறுவனமும் உலகம் முழுக்க பரவி ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவியாக இருக்கின்றதோ, சாதாரணமாக ஒரு துணி எடுக்க வேண்டும் என்றால், ஒரு செருப்பு எடுக்க வேண்டும் என்றால், ஒரு வளையல் வாங்க வேண்டும் என்றால் சரவணா ஸ்டோர்ஸ் நுழைந்தால் எல்லாம் கிடைத்துவிடும், எளியவர்களுக்கும் எளிமையாக கிடைத்துவிடும் என்ற ஒரு முயற்சியை நீங்கள் செய்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அது உலகம் முழுவதும் எல்லா இளையவர்களுக்கும் கிடைக்க நீங்கள் எதிர்காலத்தில் சாதனை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு எங்கள் சென்னையில் அமைப்பின் குழுவின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவம் செய்கின்றோம். திரு தேவநாதன் அவர்கள் திரு சரவணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள்.